திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த கண்டன அறிக்கையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி விரிவாக சொல்லுங்க. திமுகவினர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றிடாத நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்றும் வகையில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விரிவான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வெளியிடப்பட்டக்கூடிய அறிக்கையில் திமுகவினர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றிடாத நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களை மீண்டும் ஏமாற்றும் வகையில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருக்கிறார். திமுகவினர் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர் எனவும், அவர்களின் பகல் வேஷம் இனியும் தமிழக மக்களிடம் எடுபடாது எனவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியடைவது உறுதி என அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திமுகவினர் ஒரே பொய்யை எத்தனை முறை சொல்வது என்ற கணக்கு கூட தெரியாமல் நீட் தேர்வு தமிழகத்தில் ரத்து செய்யப்படும் என்று மீண்டும் அறிவித்திருப்பதன் மூலம் திமுகவினரின் பகல் வேஷம் கலைந்து விட்டது எனவும் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் மூடப்படும் என்று நடைமுறையில் சாத்தியப்படாததையெல்லாம் சொல்லியிருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்றும், சுங்கச்சாவடிகளை மூடிவிட்டால் தேசிய நெடுஞ்சாலைகளை யார் பராமரிப்பது எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவசாயிகளின் நலன் மற்றும் மக்களின் நலன் என்று திட்டங்களை பட்டியலிடும் திமுகவினர் அவர்களுக்கு எதையும் செய்வதில்லை என்றும், திமுகவினரின் இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் கசக்கி பிழிந்ததுதான் மிச்சம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தூக்கி பிடித்து அதற்கு 2,427 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அந்த திட்டம் கடலில் கரைந்த பெருங்காயம் போல ஆனது, இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில் இது செயல்முறைப்படுத்தப்பட்டு மக்களின் பணம் பெருமளவில் வீணடிக்கப்பட்டது எனவும், அதன் பிறகு கைவிடப்பட்ட சேது சமுத்திர திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தப் போவதாக திமுகவினர் தற்போது தங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே திமுகவினரும் அவர்களது கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்களும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள், இனி அவர்களிடம் உங்களின் போலியான பேச்சுக்கள் எடுபடாது என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திமுகவினர் அங்கம் வகிக்கும் கூட்டணியில் இதுவரை பிரதமர் வேட்பாளரை யார் என்று தெரியாத போது தேர்தல் அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக கூறியிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்றும், திமுகவினரின் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்களை எல்லாம் அடுத்து வரப்போகும் இந்திய பிரதமர் நிறைவேற்றுவாரா என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கூத்துக்களை எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்ற 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் எனவும், திமுகவினர் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசோடு சண்டையிட்டுக் கொண்டு தமிழக மக்களை வஞ்சித்ததுதான் மிச்சம் எனவும், தற்போது நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகள் தான் நம் நினைவுக்கு வருகிறது என்பதை மட்டும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கண்டன அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வர்.